வணக்கம். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களைத்தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் தெளிவாக விவாதிக்க இருக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அடுத்து வரக்கூடிய நாட்களில், அடுத்து வரக்கூடிய வாரத்தில் மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். குறிப்பாக 6 அல்லது 7 தேதிகளின் வாக்கிலேயே மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால கேரள மாநிலத்தினுடைய சில இடங்களில் வலுவான மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழை பதிவாகலாம். அதன் பிறகு கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும், அங்கேயும் பார்த்திங்கனாக்க மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு திசை காற்றினுடைய வீரியத்தினால். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் ஜூன் மாத மத்தியில் மேடஞ்சூலியன் அலைவானது நம்முடைய இந்திய பெருங்கடலுக்கு வருகை புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சுழற்சி உருவாகுது, அதுவும் வடக்கு நோக்கி அது நகர்ந்து செல்லுதுங்கும்போது உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது மென்மேலும் அதிகரிக்கக்கூடும். ஆகையினால நிகழும் ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, தென்மேற்கு பருவமழை தொடங்கிய காலம் முதலே, அதாவது தொடங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால ஓரளவுக்கு மழை கிடைத்து கொண்டிருந்தது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில். தென்மேற்கு பருவமழை கடந்த மே மாதம் 29 தேதி முதல் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சற்று குறைந்து காணப்பட்டிருப்பதாக நண்பர்கள் என்னிடம் தனியாக தொலைபேசியின் வாயிலாக தெரிவித்திருந்தீங்க. இதற்கு காரணம் எல்லாமே மேற்கு திசை காற்றினுடைய தாக்கம் உள்ளே சிறப்பாக ஊடுருவாதது தான் அப்படிங்கிறத இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அடுத்து வரக்கூடிய காலங்களில் மிக சிறப்பாக மேற்கு திசை காற்றானது உட்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கேரள மாநில கடலோரம் வழியாக கேரள மாநில உட்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை அடைந்து அது மேலெடும்பும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகலாம். நம்முடைய நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, நம்முடைய அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகள் பெரும்பாலான நோய் பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில், அடுத்து வரக்கூடிய வாரத்தில், இந்த ஜூன் மாதத்தில் நம்முடைய அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது. பவானிசாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தாக இருக்கட்டும், ஜூன் மாதத்தில் நிச்சயமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதே போல் மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள், மும்பை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள், மகாராஷ்டிரா மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கோவா மாநில பகுதிகள், அதே போல் கர்நாடக மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், குடகுமலை சுற்றுவட்டார பகுதியில், மடிகேரி சுற்றுவட்டார பகுதியில், மங்களூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சிறப்பான மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிகழும் ஜூன் மாதத்தில். ஆகையினால நீங்கள் அச்சம் கொள்ள தேவை கிடையாது. தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில். அதை இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும். அதாவது மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது மிகப்பெரிய அளவில் தீவிரமடையாத வரையில் நமக்கு உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னாக்க அடுத்த 24 மணி நேரத்திலும் உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடந்த 24 மணி நேரத்தைப் போலவே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தான் இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் தெளிவாக விவாதிக்க இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய முழுமையான மழையளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க வந்துவிட்டது. அது தொடர்பாகவும் இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்கள் கூட சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். இன்றைக்கு தேதி 4/6/2022, அதாவது ஜூன் மாதம் 4 2022 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2 ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். வேடன்செந்தூர் மற்றும் மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல்
புளியம்பட்டி மற்றும் வலசை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திண்டுக்கல் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் எங்கேனும் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. நேற்று முன்தினம் கூட திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருந்தது. அடுத்த 24 மணி நேரத்திலும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் பழனி கொடைக்கானல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கொடைக்கானல் திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதியான பேரையூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். மல்லபுரம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தினுடைய தென்கிழக்கு பகுதியான மேகமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குறிப்பாக ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ராஜபாளையத்தை ஒட்டிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாலை மற்றும் இரவு நேரங்களில். இவை தவிர்த்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் மதுரை அருப்புக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் மதுரை விருதுநகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து பெங்களூரு மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகும். ஆகையினால பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில எல்லையோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெங்களூர் ஓசூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பெங்களூர் கோலார் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் சிறப்பான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். ஓசூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல தான் கிருஷ்ணகிரியை ஒட்டியிருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட எல்லையோர பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜவ்வாதுமலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். கிருஷ்ணகிரி மற்றும் குப்பம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் கிருஷ்ணகிரி கோலார் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. சித்தூர் வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். சித்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதேபோல் சித்தூர் திருப்பதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் தெற்கு ஆந்திராவில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். குறிப்பாக நடுவட்டம் சுற்று வட்டார பகுதிகள் கூடலூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது நீலகிரி மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக வயநாடு மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகமாகவே இருக்கிறது. மூணாறு வாழ்பாறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகும். வாழ்பாறை கொடைக்கானல் மற்றும் மூணாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கேரள எல்லையோர பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அதாங்க அந்த மன்னவனூர் மறையூர் மாதிரியான பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நெல்லை தூத்துக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் டைப் மாதிரி தான் இருக்கும். உங்கள் பகுதியில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். குறிப்பாக நெல்லை நாங்குநேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் நெல்லை ஸ்ரீவைகுண்டம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நெல்லை தூத்துக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மழைன்னு சொல்லலாம். அந்த பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய வீரியமும் அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் சில பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இவை போக திண்டுக்கல் புதுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களின் சில இடங்களிலேயும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேட்டூர் எடப்பாடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தாரமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில் இளம்பிள்ளை சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மேச்சேரி சுற்று வட்டார பகுதிகளில் சங்ககிரியை ஒட்டி கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். சங்ககிரி மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பவானி மற்றும் மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்தியூரை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகள் அந்தியூர் சென்னாம்பட்டு சென்னாம்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகள் சென்னாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள் குடியூர் அந்தியூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் குடியூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு மலைப்பகுதிகள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கரூர் நாமக்கல் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். நாமக்கல் கரூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்த மலைப்பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் ராசிபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொல்லிமலை சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகலாம்.
செஞ்சி மாதிரியான பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செஞ்சி உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், திருவண்ணாமலை மற்றும் திண்டிவனம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருக்குதுங்கிறது அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் தான் தெரியும். நிச்சயமாக ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம். தெற்காந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில், தெற்காந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளில், அதே போல் தெற்காந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகும். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நான் பார்த்தோம்னால், கடந்த 24 மணி நேரத்தில் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 37 மில்லிமீட்டர், கோவில்பட்டி திருச்சி மாவட்டம் 22 மில்லிமீட்டர், ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், கல்லன்றி மதுரை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், மருங்காபுரி திருச்சி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பேரையூர் மதுரை மாவட்டம் 3 மில்லிமீட்டர், லோயர் நீராரணை கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வாழ்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 1 மில்லிமீட்டர், வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.